ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் குக்கர் யூஸ் பண்ணாமல் கடாயை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே சுலபமான முறையில் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக மசாலா எல்லாம் அரைச்சி ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜ் புலாவ் பண்ண போகிறாங்க இதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் போதுங்க சுலபமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அரைக்கை புதினா இலைகள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக அரை இன்ச் இஞ்சி மூணு பூண்டு பற்கள் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நான் மறைச்சி வச்சிருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் மசாலா எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க அரை கேரட் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு பீன்ஸ் அரை கொடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி அரை உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நமக்கு கொதிக்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும் பாருங்க இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இது நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் சாதம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட குழையில அதே சமயம் அடியில் பிடிக்கவும் இல்லை பாருங்கள் எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசியோட அளவை பொறுத்து தான் இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் உடையாத அளவுக்கு இதை வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் இருபதே நிமிஷத்தில் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஆனியன் ரைத்தாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வெஜ் புலாவ் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ